காளையார் கோவில் அருள்மிகு ஸ்ரீ சுகந்த வனப்பெருமாள் திருக்கோவிலில் மண்டப பூஜை விழாவினை முன்னிட்டு தெய்வங்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுகந்த வனப்பெருமாள் திருக்கோவில் மண்டல பூஜை விழாவினை முன்னிட்டு தெய்வங்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் பெருமாள், தாயார்கள், கருடாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஆழ்வார்கள் மற்றும் உற்சவ தெய்வங்களான பெருமாள் தாயார்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து தெய்வங்களுக்கு புதுப்பட்டு வஸ்திரங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் அரசம் பதியினிலே ஆதிசேஷன் மடியமர்ந்து வந்து அகிலமெல்லாம் காத்தருளும் ஆயிரம் கோடி சூரிய பிரகாச சுத்த வைகுண்ட ஆதிபரநாதனுக்கு திருக்கொடியேற்றம் மற்றும் திரியடு வாசிப்பு திருவிழாவை முன்னிட்டு முத்திரைப்பத ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் அற்புதமான அதிசயங்கள் நிகழும் ஆதிபரன் அரசம்பதி திரியேடு வாசிப்பு திருவிழாவை முன்னிட்டு உலகின் நெற்றி சூழியான சுவாமி தோப்பிலிருந்து முத்திரைப்பதம் எடுத்து மங்கையர்கள் சுருள் தாங்கி அரசம்பதி நோக்கி சிங்காரி மேளம், கும்மி, கோலாட்டம், மேளதாளம் முழங்க மாபெரும் ஊர்வலம் ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அகில பாரத அன்பால இயக்க நிர்வாகிகள் மற்றும் அரசம்பதி விழா குழுவினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரசம்பதி திருவிழாவில் ஐயாவுடைய உலகமெல்லாம் ஒரு குடைக்குள் ஆள வந்த இந்த அற்புத திருநடையிலிருந்து செல்லுகின்ற இந்த நிகழ்வு அவரால் நிச்சயிக்கப்பட்டது. அடியேன் எந்த நிலையிலும் ஐயாவிலேயே விட்டு அடி பெறாமல் நடப்பவன் சிவச்சந்திரன் ஐயாவிலேயே அழிக்கிறான் என்று ஒரு இருந்ததோ அங்கெல்லாம் நுழைந்து ஐயாவுடைய அருவிசை பாடல்களை பாடி ஐயாவுடைய புகழை சொல்லி அத்தனை பேர் நெற்றியிலும் நாமத்தை விட்டு இதுக்கு மூலம் சுவாமி தோப்பு எல்லோரும் வாருங்கள் என்றுதான் பாடினேனே தவிர அங்கங்க தலைமுறைக்கு நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லவே இல்லை. சுவாமி தோப்பு இந்த உலகத்தின் நெற்றி சுடுகின்றன தானம் மறவாது தன்னளவு வந்தாலும் என்ற வார்த்தையை மனதிலே வைத்துக் கொண்டு நடப்போம். இதல்ல கூட்டம் என்று கார்த்திகை கோட்டூர் அருள்மிகு ஸ்ரீ அகசேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் உற்சவ சுவாமி அம்மன் ரிஷப வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள கோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ சவுந்தர நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ அகசேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் உற்சவ சுவாமியம்மன் ரிஷப வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக உற்சவ ஸ்ரீ அகசேஸ்வரர் சுவாமி சவுந்தர நாயகி அம்பாள் சர்வ அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்துருளினார்கள். தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் தெய்வங்களை வாகனத்தில் எழுந்தருள செய்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்தனர். ரிஷப வாகனத்தில் பவனி வந்த சுவாமி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்.